ரொம்ப அங்கே போய் பார்ப்போம். கணபதி அது போகுது, நாங்கள் சுற்றி பார்ப்போம். நாலு பக்கத்தால் ஏறலாம் முழுக்கு. ஸோ நாலு பக்கத்துலேயும் வந்து புத்தர் சிலைகள் வச்சிருக்கப்பட்டிருக்கு. வந்து வணக்கம் இனிய தமிழஞ்சங்களே, நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கிறது வந்து ஜஸ்னாவில் உள்ள நாகவி அறைக்கு வந்திருக்கிறோம். இன்றைய விசாக் தினமண்ட வழியாக நாங்கள் வந்து விசாக் டெக்கரேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லியும் அப்படியான தன் செலவில் என்னென்ன ஐட்டம்ஸ் கொடுக்கிறோம்னு சொல்லியும் நாங்கள் இன்றைய பார்ப்போம். அங்கே உள்ள போய் பார்ப்போம். வாசல் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் மிக சூப்பராக இருக்கு. பனை ஓலையில நான் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். இதுல வந்து முன்னுக்கே இந்து கடவுள்களை வச்சிருக்கணும், ஐம்பெரும் கடவுளர்கள் சொல்லி. அதாவது புத்தர் ஆரம்பத்துல வந்து தமிழ் இந்துவா இருந்து, பிறகு சித்தார்த்த ரெண்டு பேர்ல இருந்து, பிறகு புத்த மதத்தை தோற்றுவித்தவர். ஸோ அதால வந்து இந்து சமய கடவுள்கள் இங்கே இருக்கணும். மகாவிஷ்ணு பெரிய சிலை, கணபதி அதுல வந்து சாது கோபம் இருக்கு. வாசலாளர் போய் பார்ப்போம். வந்து சந்திர பட்டக்கல் இருக்கு. அது கோபத்தை நாங்கள் சுற்றி பார்ப்போம். ஒரு புத்தர் சிலை வச்சு நல்ல வடிவெல்லாம் பூக்களால் அலங்கரிச்சிருக்கணும். சந்தனப்பூச்சி வாசம் நல்லா இருக்குது. நாலு வாசல்லையும் புத்தர் சிலை வச்சிருக்கணும். காது கோபத்தை சுற்றி வருவாங்க நாங்கள். அது பக்கத்தை நாலு பக்கத்தால் ஏறலாம் முழுக்கு. ஸோ நாலு பக்கத்துலேயும் வந்து புத்தர் சிலைகள் வச்சிருக்கப்பட்டிருக்கு. ஃபுல்லாகவே ஒயிட் கலரில், அதில் புத்தர் சிலை எல்லாமே ஒரு ஒயிட் கலராக இருக்கிறது. நல்ல நீட்டாகவும் ஒரு அங்கமாக இருக்கு பார்க்க. இந்த என்ட்ரன்ஸ் அங்கால பார்த்தீங்கன்னா விஹாரம் இருக்கு.
இது நாங்கள் பார்த்தது முதல் பார்த்தது சாது கோபம். அதில் ஒரு வங்கி நம்ம சொன்ன ஒரு விசாரே அது அதுக்குள்ளதான் இந்த வழிபடுற இடமும் திட்ட சிலையும் சம்மந்தப்பட்ட அந்த பொருட்களும் வச்சிருக்கணும். இவ்வளோ போய் பார்ப்போம். விஷயங்கள் எழுதின ஓவியங்கள் எல்லாம் இருக்கும். சார்ந்த கதைகள் படிந்து போவோம். பெரிய ஒரு பெஸா கூடு சுத்தி கொண்டிருக்கு. பார்த்தது நல்ல வழியா இருக்குது. லைட்டுகள் எல்லாம் தூரணிக்கத்தான் ஷேப் வடிவாக தெரியுது. அரசு அமலைகள் தொங்குற மாதிரி அந்த அமைப்பு செய்திருக்கணும். ஃபுல்லாகவே அந்த மில்லி ஒரு கடதாசியோ அல்ல அந்த சாஃப்ட்வேர் துணி மாதிரி அதில் செய்திருக்கணும். ஃபுல்லாகவே மூடி இருக்கணும். அதுக்குள்ளே லைட்ஸ் இருக்குது. அதில் வெளியில் ஒரு டார்க் கலரால் அந்த டிசைன்ஸ் போட்டிருக்கிறதால நல்ல லைட் எரியும் போது வெளியில் டிசைன் வந்து தெரியுது. நல்லா இருக்குது. போவோம். அரிய குளம் இருக்கு. அந்த அரிய குளத்துக்கும் விஹாரிக்கும் இடையில தான் இவ்வளவு வெளிச்ச கூடுகளும் வைக்கப்பட்டிருக்கு. சாதி கோபத்தில் அலங்காரங்கள் எல்லாம் நல்ல வழியாக இருக்கு. கிட்ட இருந்தாண்ணாந்து பார்க்க வழியா அதுல ஷேப் இப்படி தெரியுது. நாங்க ஒரு இடத்துலயே வந்துட்டோம். மசாக்கன்றதால தமிழர் சிலை சிங்களவ எல்லாருமே வந்து விசமா கூட்டமா இருக்கு. நல்ல வடிவா தீபங்கள் எல்லாம் மீட்டுப்படுது. தீபம் மீட்டுவதை கண்டு சாண்ட் ஸ்டாண்டுகள் எல்லாம் வச்சு புத்தர் இருந்த அந்த ஆரம்ப உழமை படம் சித்தார்த்தனை புத்தர் இருந்த அந்த தோற்றம் ஒரு பெரிய அரசமரம் ஒன்று இருக்கு. அந்த அரசமரத்தை சுற்றி நில வடிவா இதெல்லாம் காட்டி வச்சிருக்கணும். புத்தர் சிலைகளும் வச்சு எவ்வளவு பெரிய அரசமரம் உங்களுக்காக தெரியுது. நிறைய காலத்தான அரசமரம் ஒன்று. ஸோ அரச மரத்தை கும்பிடுறதால வந்து சுற்றியும் வடிவாக நாம் அலங்கரித்து கட்டி வச்சிருக்கணும். நாலு பக்கத்துலேயும் புத்தர் சிலைகள் வச்சிருக்கணும். எங்கே பார்த்தாலும் நல்ல சந்தன குச்சி வாசமாக இருக்குது.
சங்கலயம் வந்து அதுக்கு பக்கத்திலேயே அந்த இலங்கைக்கு சங்கவித்தை அரசமிடத்தை கொண்டு வந்த அந்த படம், அதாவது பெண் வீட்டு சங்கமித்தை அவர்கள் வந்து இலங்கைக்கு அரசமிடத்தை கொண்டு வந்த அந்த படம் வந்திருக்கு. படத்தை சிலையாக்கி வச்சிருக்கோம். ஏன் நாங்கள் என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோம். வடிவா ஃபுல்லாவே தென்னை ஓலையில வந்து டிசைன் செய்திருக்கிறோம். டாக்கர் லைட்டை நான் கொடுத்து என்ன தெருமை சக்கரம் மாதிரி அரவேற்பு அலங்காரம் செய்யப்பட்டிருக்கு. உங்களுக்கு வந்து ரோட்டே பிஸியா இருக்குது. டின்னர் குடிக்கணும் தனி செலவில், ஸோ ரோட்டே ரொம்ப பிஸியா இருக்குது. என்ன வாசம் தமகம் வந்தது சரியான கியூ. இங்கே இருந்து சரியான தூரத்துக்கு சரியான கியூ. நான் சில இருக்கு. ஓகே பார்ப்போம். நாங்கள் நிறைய குளத்துக்குள்ளையும் நிறைய செய்திருக்கிற டெக்கரேஷன்ஸ் அங்கே போய் பார்ப்போம். சந்தியில் பெரிய புத்தரண்டு வச்சிருக்கணும். புத்தர் பாம்புல இருக்கிற மாதிரி. ஓகே நாங்கள் அரியகுளத்தை போய் பார்ப்போம். அரியகுளத்தை சுற்றியே நல்ல வடிவ கலர் கலரை நிறைய வெளிச்ச வீடுகள் போட்டிருக்கணும். அங்கே கடலுக்குள்ளே தெரிய நல்ல சூப்பராக இருக்குது. எதிரே வெடிச்ச விடுவது ஸ்டார்ட் பண்ணுது. ஒவ்வொரு கலசம் மாற்றி மாற்றி கொடுத்துருக்கணும். ஸோ நல்ல படிவாக இருக்குது உங்களுக்கு தெரிய. நடுவில் நல்ல ஒரு பெரிய வெடிச்ச விடல் வச்சிருக்கு. மழைக்காக அந்த லண்டன்ஸ் எல்லாம் ஃபுல்லாக பொலித்தீன் போட்டிருக்கணும். நிறையாடி நினைஞ்சு பிஞ்சிரும் அந்த சின்ன டிஷ்யூ பேப்பர். அங்கே உள்ள பெரிய வெளிச்ச வீட்டுக்கும் கூட மேலே கூறி ஒன்று போட்டிருக்கணும். பெரிய வெளிச்ச கூட வச்சிருக்கேன். வெள்ளம் புலத்தையும் போட்டிருக்கு. பணிகார வெளிச்ச கூட வந்து சுத்தி கொண்டிருக்கு. பார்க்கலாம் போல ஆதி ஒன்று போட்டிருக்கேன். நல்ல வடிவா இருக்குது. கடலுக்கு ஃபுல்லாகவே அப்படியே தண்ணிக்குள்ளே ரிஃப்ளெக்ட் ஆகும். நல்ல வடிவாக இருக்குது. கலர் கலராக வெளிச்ச வீடுகள். இப்போ கிட்ட காணொலியின் முடிவு பகுதிக்கிறாங்க வந்துட்டோம். நான் ஹவிஹாரியை சுற்றி பார்த்துட்டோம். விசாக் டெக்கரேஷன் எல்லாம். நெக்ஸ்ட் டைம் இன்னொரு காணொலியோட மீட் பண்ணுவோம். இன்னொரு சுவாரஸ்யமான காணொலியோட மீட் பண்ணுவோம். அதுவரை எங்கிட்ட காணொலியை வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோட வீடியோஸை பாருங்க. ரெண்டாவது தான் நாங்கள் போகிற காணொலியோட பொழுது உடனுக்குடன் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நன்றி. நெக்ஸ்ட் டைம் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோட மீட் பண்ணுவோம்.